श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुती यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। यो विक्रमेण मनुजत्वविभूषणेन देवं वरं वरुणराजमजव्यजेष्ठाः कृत्वोपदां दशरथं विधिरुद्रमुख्यैः। देवैस्तुतश्च सकिलो सकिलेन्द्रजितो इन्द्रजिता जितोऽसि श्रुतोपदां दशरथं विधिरुद्रमुख्यैः। देवैस्तुतश्च सकिलः इंद्रजिताजितोसि। अतिमानुष स्तवத்தில் இன்றைய தினம் 23வது ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை பார்க்கவிருக்கின்றோம். இதற்கு முன் ஸ்லோகத்தில் சேதுபந்தனம் பண்ணினது பத்தி சொல்லி சொன்னார். மனுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தா தேவாதிகம் சரிதமங்க கிமங்ககார்ஷீஹி यत् सागरे बत बबन्धित नाथ सेतुं शैलैः प्लवङ्गम समिङ्गित सम्पृणुन्नैः சொன்னார். ஒரு மனுஷனாக இருந்துட்டு தன்னுடைய செயல்கள் எல்லாம் மனுஷன் என்ன செய்வானோ அந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நீர் அவதாரம் பண்ண. ஆனா தேவர்களால கூட முடியாத ஒரு காரியத்தை மனுஷனா இருந்துட்டே நீர் பண்ணிட்டேன். தேவாதி அவளால கூட முடியாதது என்ன காரியம்? சமுத்திரத்துல போய் சேது பந்தனம் பண்றதுன்னா ஒரு அணை கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா? சரி, அந்த அணை கட்டுறதுக்கு யாரான இன்ஜினியரை வச்சுட்டா அணை கட்டினார்? ஒண்ணும் இல்லை, இங்க இருக்கிற குரங்குகளை வச்சுட்டு அணை கட்டிட்டே அதுதான் இவருக்கு பெருமாள் இடத்துல உண்டான ஒரு சாமர்த்தியம். யத் சாகரே வத பபந்தித நாத சேத்தும், சேத்துவை கட்டிட்டேரோ இல்லையோ, இது பார்த்தோம்னா இது மனுஷன் பண்ற காரியமாவா இருந்துருக்கு. ஆகையால நீர் மனுஷ அதிமானுஷமான ஒரு கிருத்தியம் ராமர் பண்ண செயலை சொல்லி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணார். இதுக்கு மின் ஸ்லோகத்துல இப்பவும் அதே விஷயம்தான், ஆனா கொஞ்சம் மாறுபட்டு சொல்றார், வேற விதமா சொல்றார். யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜவ்யஜேஷ்டான். பெருமாளை பார்த்து சொல்ற அஜ என்று சொல்ற இந்த சம்போதனமே ஆச்சரியமான சம்போதனம். பிறப்பே இல்லாத வரவ, நம்மள மாதிரி பிறப்பு இருக்கிறதாக ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கே, தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணிருக்கே. யத்வம் மனுஜத்வ விபூஷணேன விக்ரமேன என்று சொன்னார். இப்போ ஒரு சாதாரண மனுஷனா இருந்தான்னா என்ன பண்ணுவானோ அந்த காரியத்தை நீர் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? இப்ப ராமருக்கு தெரிஞ்சிடுத்து சீதா பிராட்டி லங்கையில இருக்கான்றது தெரிஞ்சிடுத்து. இதை ஹனுமார் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு வந்ததுனால அவரை வந்து இப்போ ராமருக்கு சீதா பிராட்டி லங்கையில இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அசோகவனத்துல இருந்துட்டு இருக்கா. அந்த சீதைய ராவணனுடைய அரண்மனையில இருந்து அசோகவனத்துல இருந்து மீட்டுண்டு வரணும். சமுத்திர தரணம், சமுத்திரத்தை தாண்டாமல் லங்கைக்கு போக முடியாது, சமுத்திரத்தை தாண்டிதான் ஆகணும். சமுத்திரத்தை தாண்டணும்னாக்க ஒரு மனுஷனாலாம் முடியாத ஒரு காரியம். தன்னை மனுஷனா நினைச்சிட்டு இருக்கேன், மனுஷனா நினைச்சிட்டு இருக்கிறதுனால தன்னால முடியாத காரியத்தை யாரு தேவதைகளிடத்துல தான் பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி தேவதையின் இடத்துல பிரார்த்தனை பண்றேன். இதுதான் முதல்ல பண்ற காரியம்.
यहा विक्रमेण मनुजत्व विभूषणेन மனுஷ்யத்துவத்துக்கு பாங்காக இருக்கக்கூடிய பராக்கிரமத்தாலேன்னு சொல்லிட்டு, அதாவது மனுஷத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது என்னன்னாக்க, முதல்ல காலில் விழுந்து அப்புறமா பின்னாடி அவன் செய்யாது போயிட்டான்னாக்க அவளையே ஹிம்சை பண்றது இருக்கு. இது மனுஷனுடைய ஒரு செயல். அது இப்ப பாருங்க, பெருமாள் நம்மள மாதிரி ஒரு ஒண்ணுமே முடியாதவன் இயலாதவன் மாதிரி சமுதராஜனுடைய காலில் போய் விழறு. அதுதான் ஒரு இந்த இடத்துல பெருமாள் நடந்துட்டு மனுஷ்ய பாவனையில பண்ண ஒரு செயல். இப்ப சரணாகத்தின்றது எப்ப பலிக்கும்ன்றத பார்க்கணும், அதுக்கு குவாலிபிகேஷன் என்னன்றத பார்க்கணும், சரணாகதி பண்றதுக்கு என்ன தகுதி பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் யார் இடத்துல சரணாகதி பண்றோம்ன்றத பார்க்கணும். இது மூணும் சரியா இருந்தாதான் அந்த சரணாகதியே பலிக்கும், இல்லாட்டா சரணாகதி பலிக்காது. அகிஞ்சனாக இருந்துருக்கும். சரணாகதி பண்றதுக்கு தகுதி என்னன்னா, முதல் முதல்ல தன்னுடைய இயலாமை தான் இருக்கணும். என்னால இந்த காரியத்தை சாதிக்க முடியாது, ஒன்ன தவிர வேற யாரும் எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்குறவா கிடையாது என்று இந்த ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் இது ரெண்டும் போகணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் கார்பண்யம்னு சொல்றது. இப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவர் சர்வஜ்ஞர், சர்வ திருக்கு, சர்வ சக்தி, சர்வ பலம், எல்லாம் சர்வ ஞானம் எல்லாம் இருக்கிறவர் அவர். அவர் போய் ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி, ஒண்ணுமே இயலாதவர் மாதிரி, நம்மள மாதிரி போய் வதேவம் வருணராஜம், அந்த வருணராஜன் இருந்துருக்கிற அவரை போய் பிரார்த்தனை பண்றார். முதல்ல முதல் கணத்துல பிரார்த்தனை பண்ணாக்க அந்த பண்ணச்சு அது அந்த முதல்ல சரணாகதிக்கு வேண்டிய தகுதியே கிடையாது. பெருமாளால முடியாது, கிடையவே கிடையாது. அதையே மறைச்சுண்டு தன்னை ஒரு அகிஞ்சனா நினைச்சுண்டு வருணராஜன் போய் பிரார்த்தனை பண்ற. சரி, போனா போயிட்டு போறது. அந்த சரண்யத்தோபயுக்தமான சில குணங்கள்லாம் இருக்கு. யார சரணமாக அடைந்தால் பலம் சித்திக்கும் என்றது பார்க்கணும். தயா குணத்தோட இருக்கிறவனாக இருக்கணும், சுவாவிகம் சக்தானாக இருக்கணும், சுவாமியாக இருக்கணும், சுதந்திரனாக இருக்கணும். இப்படி இது மூணும் இருக்கிறவன் எங்க இருக்கானோ அவனிடத்துல சரணாகதி பண்ணாதான் பலிக்கும். இவர் என்ன பண்ணிட்டு சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணச்சே, அவனிடத்துல மூணும் இருக்கா இல்லையான்றத பத்தி பராமரிச்சுக்கல. தன்னுடைய ஆக்கிஞ்சனம், தனக்கு ஆக்கிஞ்சனம் இயலாமை இருக்கான்றதையும் பராமரிச்சுக்கல. இது ரெண்டையும் பண்ணாமல் அவர் சரணாகதி பண்றேன். தத்சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தி ராகவ அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோதீம். சாகர வேளாயாம் தர்பான் ஆசீரிய ராகவஹ. இன்னைக்கும் திருப்புல்லானியில போய் பிரயிச்சுவானாக்க தர்பசயன ராமர், தர்பத்துல படுத்துன்ற பேர், அப்படி பெருமாள் சேவசாய் பேர் அந்த இடத்துல. சாகர வேளாயாம் சமுத்திரக்கரையில தர்பான் ஆசீரிய ராகவஹ அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததீம். பிராங்முக கழக பார்த்துண்டு கை கோப்பிண்டு உபவாசம் இருந்துண்டு பாஹும் புஜக போகாபம் உபதாயாரிசூதனஹ ஜாதரூபமயைச்சைவ பூஷணைர்பூஷிதம் புராம் வரகாஞ்சனகேயோர முக்தா பிரவரபூஷணைஹி புஜைஹி பரமநாரீணாம் அபிமிருஷ்டமனேகதா சந்தனாகருபிஷ்ட புரஸ்தாத் அதிவாசிதம் பாலசூரிய பிரதீகாசைஹி சந்தனைருபசேபிதம் சஜனேதோத்தமாங்கேன சீதாயா சோபிதம் புரா தக்ஷகஸ்யேவ சம்போகம் கங்கா ஜல நிஷேவிதம் சஞ்யுகே யுக சங்காசம் சத்ருணாம் சோகவர்தனம் சுஹ்ருதானந்தனம் தீர்க்கம் சாகராந்தம் வியபஸ்ரயம். வால்மீகி பகவானுக்கு அப்பப்போ ஞாபகம் வந்துடுறது. ஒரு வார்த்தை முதல்ல சொன்னேர், பாகும் புஜக போகாபம் உபதாயாரிசூதனான்னார்.
இப்படி தலைக்கு அந்த கைய முழங்கைய தலையில வச்சுண்டு தலைமாட்டுக்கு வச்சுண்டு படுத்துட்டு இருக்காராம். இப்படி உபவாசம் இருந்துட்டு இருக்கு. அந்த கைய சொல்லச்சே சொல்ற இந்த கை எப்பேற்பட்ட கை, ராமனுடைய கைக்கு இது பாரு, தரையில படுத்துட்டு இருக்கே, தர்ப்பத்தை விரிச்சுட்டு படுத்துட்டு இருக்கே. ஜாத ரூபமயைச்சைவ பூஷணை பூஷிதம் புறா, அந்த ராமனுடைய திருக்கைகள்லாம் அப்படியே பத்திர மாத்து தங்கத்தாலான, சொக்க தங்கத்தாலான பூஷணங்களால பூஷிதமாக இருந்தது. புறா பூஷிதம் என்ன ஒரு காஞ்சனத்தினால, கேயூரம் முக்தா முக்தா பிரவர பூஷணைகி, இப்படி இருந்துட்டு இருக்கிறது. அந்த ராமனுடைய திருக்கைகளை பார்த்து எல்லா ஸ்திரீக்களும் அப்படியே தோள் கண்டார், தோளே கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார்னு அந்த ராமனுடைய திருக்கைகள்ல மொத்த ஸ்திரீக்களும் மயங்கினவா. அப்பேற்பட்ட தோளோடு இருக்கிறார், அதை கொண்டு போய் தலைமாட்டுக்கு வச்சுட்டு வெறும் தலையில படுத்துட்டு இருக்க. சந்தன குருபிஷ்டைவ புரஸ்தாதிவாசிதம் பாலசூரிய பிரதீகாசை சந்தனை ரூபசோபிதம். சந்தனம் அகரு இதெல்லாம் போட்டு வாசன திரவியங்களோடெல்லாம் இருந்தது. இதெல்லாம் காட்டில இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றது என்னன்னு, இந்த தோளையும் இந்த கையையும் நீட்டின் இருக்கே, அதுல தலைமாட்டுக்கு வச்சுட்டு சீதா பிராட்டி தலை வச்சு படுத்துண்ட ஒரு திருக்கைகளை கொண்டு தன் தலைமாட்டுல வச்சுட்டு படுத்துக்கிறார். சயனே சோத்தமாங்கேன சீதாயாக சோபிதம் புறா, அந்த கையோட இவர் படுத்துண்டு. அப்படியே அந்த வால்மீகிக்கு அந்த பிளாஷ்பேக் வருது பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுதான் சொல்ற இங்க வரைச்சு, யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரும் வருணராஜம். இந்த வருணராஜனை போய் பிரார்த்தனை பண்ற, இப்படி எல்லாம் இருந்து தட்சிணோ தட்சிணம் பாகும் மகாபரி பரிக சன்னிபம், அப்படியே இந்த அந்த கைய வச்சுருக்கிறத பண்றேன். இவர் தட்சிணர், இவர் ரொம்ப சமர்த்தர், சமர்த்தனா இருந்து இது பண்ணார். மூணு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, வரல. வரச்சு கோபம் வந்துடுத்து. ஏன்னா யாரிடத்துல கிருப்பை இல்லாத தயையும் சுவாதந்திரியும், சுவாதந்திரிய விசிஷ்ட தயதான் வந்து சரண்யனுக்கு உண்டான லட்சணம். இப்ப இவன் தயே இல்லாத இருந்துட்டு இருக்கான் சமுத்திரராஜன். அபாத்திரத்துல போய் நாம சரணாகதி பண்ணோம்னா அது பலிக்காது, கோபம் வந்துடுத்து. ஆகையால அவர் என்ன சொல்றாருன்னா, அசமர்த்தம் விஜானாதி திக்கமாம் ஈதே ஜனே என்ன தரிசையாமி சாம் நாபே சாகரோ ரூபமாத்மனாம் சாபமானே சௌமித்ரே சரான் சாசி விஷோபமானே சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாம் துப்ளவங்கமாம் சாகரம் சோஷயிஷ்யாமி. நான் சமுத்திரத்தையே நான் மொத்தம் வத்தடிச்சிடறேன்டா, கொண்டு வா லட்சுமணா, நீ போய் ஆயுதத்தை கொண்டு வான்னு சொல்றேன். பத்யாம் யாம் து புலவங்கமாக, நான் எதுவும் குரங்கு வச்சுருக்கேன், குரங்குனால இது நீச்சல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது. ஆகையால இது சமுத்திரராஜன் திமிரா இடம் விடாத இருந்துட்டு இருக்கான்னா, பார்த்து பத்யாம் யாம் து புலவங்காமி, சமுத்திரம் மொத்தத்தையுமே நான் வந்து சோஷணம் பண்ணிடுறேன், மொத்தத்தையுமே வத்த அடிச்சுடுறேன். பத்யாம் யாந்து நடந்து போட்டோம் சாகரம் சோஷயிஷ்யாமி, இப்படி சொன்னவ பயந்துண்டு ஓடி வந்துட்டான் சமுத்திரராஜன். இதுதான் அந்த இடத்துல விஷயம். அபாத்திரத்துல சரணாகதி பண்ணமானாக்க அந்த சரணாகதி பலிக்காதுன்றது இப்ப இந்த இடத்துல தெரியப்படுத்துற. பெருமாள் சர்வஜனாக இருந்துண்டு, அவர் எல்லாம் சர்வசக்தனாக இருந்துண்டு, ஒரு அகிஞ்சனன் பண்ற காரியத்தை பண்ணிருக்கேன், ஆனா அதை புரிஞ்சுக்கல சமுத்திரராஜன். அது இந்த சரணாகதி பலிக்காமல் போனதுக்கு காரணம். இப்ப மனுஜத்துவ விபூஷணம் என்னன்னு கேட்டா, முதல்ல இவளால கிராமமா பண்ணிருக்கான், சரணாகதி பண்ணிருக்க, கேட்கல, பலிக்கல. அப்ப சமுத்திரராஜனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்தார். வரம் தேவம் வருணராஜம் வியஜேஷ்டா, ஜெயிச்சுட்டேன். அவன் தான் வந்து காலில் விழுந்தான். ராமர் லோகத்துல வேணா நினைச்சிருக்கலாம், ராமர் சரணாகதி பண்ணேன்னு நினைச்சுக்கலாம், கிடையவே கிடையாது. ததஸ்துதம் ராகவ முக்ரமேகம் பிரகர்ஷமானம் தனுர பிரமேயம் சௌமித்ருத்வத்ய சமுச்சதம் தம் மாமேதி ஜோத்வா தனுராலலம்பே. அவர் பிடிச்சிட்டு போனேரா, சமுத்திரத்தை சோஷணம் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணாராம். வாண்டா 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 வாண்டான்னு சொல்லி பிடிச்சுண்டேரான்.
யார் பக்கத்துல இருக்கிற சௌமித்ரி புச்சிண்டரம் வாணா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதோவாச்ச ரகுஸ்ரேஷ்டா சாகரம் தாரணம் வஜா அத்யத்வாம் சோஷயிஷ்யாமி சபாதாளம் மகார்ணவா, நீ எவ்வளவு வேணும் ஆழ்மா இருந்துக்கோ, நான் மொத்தத்தையும் ஒரே நசம் பண்ணிடுறேன் நானு அப்படின்னு சொன்னான். அப்போதான் ஓடி வர, என்னக்க அதுக்கு முன்னெல்லாம் இவ வரமாட்டேன்றான். ஆகையால யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜம் வியஜஷ்டா வியஜேஷ்டா. இது ஒரு சமயம். இது பார்த்தோம்னாக்க ராமன் நடத்தினது இந்த ஒரு விஷயத்துல ஒரு சாதாரண மனுஷன் நடந்துகிற மாதிரி நடந்துட்டு ஒரு அதிமானுஷமான கிருத்தியத்தை சமுத்திரத்தையே பயப்பட வைக்கிறதுன்றத பண்ணினத சொல்லி சொன்னார் முதல் பாத அர்த்தத்துல. கிருத்வோபதாம் தசரதம் விதிருத்ர முக்கை தேவை. இப்ப என்னாச்சு, இன்னொரு ஒரு நிகழ்ச்சி, இதுவும் ராமாயணத்திலேயே ரொம்ப ரொம்ப கண்ணில் ஜலம் வரக்கூடிய வரவழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கருணா காக்குஸ்தகான்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். கருணையினுடைய வடிவாக ராமன் எழுந்தருள் இருக்கார். அந்த தசாவதாரத்துல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லச்சே கூட ராமாவதாரத்துக்கு கருணை தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றார். ஆனா ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிறகு சீதா பிராட்டியண்ட ராமர் நடந்துன்றதை பார்த்தோம்னாக்க இது வந்து யாருமே அந்த ராமன் கருணை உள்ளம் படுத்தவன்றத நினைக்கவே மாட்டார். இதுதான் அங்க ராமாயணத்துல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சொல்ற பாக்குறோம், அங்கேருந்து சீதா பிராட்டி அழிச்சுண்டு வர, அழிச்சுண்டு வரச்சையே முதல்லயே சீதா பிராட்டி சொல்றா, நான் எப்படி இருக்கணும் இப்படியே வரேன்னு சொல்லி சொல்ற. ஆனா விபீஷணர் என்ன சொல்றார், நீ குளிச்சு அலங்காரம் பண்ணிட்டு சர்வபூஷணங்களோட வரணும் தான் ராமர் சொல்லியிருக்கார், ஆகையால நீ அப்படிதான் வரணும்னு சீதா பிராட்டி சொல்லிட்டார். சரி, ராமருடைய வார்த்தையை மீறி நாம பண்ணக்கூடாதுன்னு சர்வாலங்கிருத்தையாக சீதா பிராட்டி வர, அங்க வரச்சையே பல்லக்கில் வரச்சையே அங்க குரங்கள்லாம் எட்டி எட்டி பாக்குறது, சீதா பிராட்டியை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த சீதைக்காக சண்டை போட்டதுகளை தவிர இத்தனை குரங்குகளும் சீதையை பார்த்ததில்லை. எல்லாருக்கும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இதெல்லாம் பார்த்த உடனே எட்டி எட்டி பார்க்கச்சு அவர் நடந்து வரட்டும் வெய், அங்கேயே சிபிகையை வெய்யன்றார். அவர் ஒன்றும் தப்பே கிடையாது, நடந்து வரட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் சீதையன்னு சொல்லி சொல்றாரு. அது கூட ஒன்றும் தப்பில்லை. லஜ்ஜயா துவவனேயம் தீ ஸ்வேஷு காத்ரேஷு மைதிலே விபீஷணே நானுகதா பர்த்தாரம் சாப்பியவர்த்தத சா வஸ்திர சம்ருத்த முகே லஜ்ஜயா ஜனசம்சதி ருரோ தாசாஜ்ய பர்த்தாரம் ஆர்யபுத்ரேதி பாஷிணி விஸ்மயாச்ச பிரஹர்ஷாச்ச ஸ்நேஹாச்ச பதிதேவதாம் உதைக்ஷத முகம் பர்த்து சௌமியம் சௌமியதரானனா. சீதையினுடைய எண்ணங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ராமனும் பார்க்கணும். அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வர, தான் இறங்கின உடனே ராமர் ஓடி வந்து, அம்மா உனக்காக தான் வந்திருக்கேன், இவ்வளவு சிரமப்பட்டு உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு கட்டிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒன்னும் பண்ணல, ஒரு ஜடமாட்டம் நின்றுட்டு இருக்காரு அங்க பார்த்தோம்னாக்க. ஆனா அவளுக்கு இங்க இருக்கிற ஜனசம்சத்துல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய கும்பல் நடுவுல தான் தான் போய் கட்டிக்கலாம் இல்லையோ, அதுல வரைச்சே கொஞ்சம் வெக்கமா இருக்கான். லஜ்ஜயா துவமலீயந்தி ஸ்வேஷு காத்ரேஷு மைதிலி விபீஷணேனானுகதா பர்த்தாரம் சாப்பியவர்த்ததாம். விபீஷணன் பின்தொடர அவர் நடந்து வரலாம். சாவஸ்திர சம்ருத்த முகே லஜ்ஜயா ஜனசம்சதி ருரோதாசாஜ்ய பர்த்தாரம் ஆர்யபுத்ரேதி பாஷிணி. ஆர்யபுத்ரான்னு சொல்லுவா சீதா பிராட்டி. அந்த வார்த்தை ராமனை கூப்பிடுச்சு எல்லாம் ஆர்யபுத்ரான்னு தான் கூப்பிடுவா. அந்த ஆர்யபுத்ரான்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக பாக்குறா.
विस्मयाच्च प्रहर्षाच्च स्नेहाच्च पतिदेवता उदैक्षत मुखं भर्तुः सौम्यं सौम्यतरामना। அப்படி ஒரே ஆச்சரியம், தனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி ராவணவதம் பண்ணி தன்னை ஐச்சம் போறதுக்கு வந்திருக்கிறேன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். பிரகர்ஷாச்ச சந்தோஷம், என்ன தான் சொன்ன வார்த்தைய பர்த்தா கேட்டிருக்கு. என்ன அன்னைக்கே ஹனுமார் என் முதுகுல ஐச்சம் போயிடுறேன்னு சொல்லி சொன்ன, ஆனா அன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்ற, தத்தஸ்ய சதிருஷம் பவேத்னு சொன்ன, ராமர் வந்து என்ன அழைச்சும் போனாதான் அவருக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி சொன்னா, தான் எப்படி ஆசைப்பட்டமோ அதே மாதிரி வந்து ராமர் அழைச்சும் போறேன்னு சொல்லி அதுல போய் ஒரு சந்தோஷம். பெண்கள் எல்லாருக்குமே அவ சொல்றத கணவன்மார்கள் செஞ்சுட்டாக்கா அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பிரஹர்ஷாச்சம் ஸ்னேகாச்சபதி தேவதா, அந்த ராமனையே தேவதையாக நினைச்சிட்டு இருக்கிறவர், அவரை தவிர ராமனை தவிர வேற ஒரு தேவதைய நினைக்காதவள் சீதா பிராட்டி. ராமனிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, உதயட்சத முகம் பர்த்தும், ராமனுடைய முகத்தை பாக்குறாளாம். அவள் எப்படி இருந்திருக்கான், சௌமியமான முகம்னு சொல்றாரு இந்த இடத்துல. இங்கதான் வால்மீகி சீதையினுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லி சொல்றேன். சீதையை பொறுத்தவரைக்கும் ராமனுடைய முகம் எப்பவும் சௌமியமாக இருந்துட்டு இருக்கும், ரொம்ப ஸ்னேகபாவத்தோட இருந்துட்டு இருக்கோன்றதுதான். சீதா பிராட்டியினுடைய முகம் எப்படி இருக்குன்னா சௌமிய தரானனா, ராமனுடைய முகத்தை காட்டுல இன்னும் சௌமியமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அப்போ ராமர் என்ன சொல்ல போறார், என்ன சொல்ல போறேன்னு நினைச்சுக்கச்சே, ஏஷாசி நிர்ஜிதா பத்ரே சத்ரும் ஜித்வா மயாரணே பௌருஷாத்யதனுட்டேயம் ததேததுபமாதிதம் கதோஸ்மியந்தவருமாந்த மமருஷஸ்ய தர்ஷனா சம்பிரமாத்யதா அவமானஸ்ய சத்ருஸ்ய மயா யுகபதுத்ததோ. அத்யமே பௌருஷம் திருஷ்டம் அத்யமே சபலஸ்ரமஹா அத்யதீர்ண பிரதிஜ்ஞத்வாதே பிரபவாமீஹாத்மனஹ. அப்ப சொல்லுச்சு, இந்த மாதிரி நீ நினைச்சுக்காத, என்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சுட்டேன். இக்ஷாகு வம்சத்துல இருந்திருக்கிறவன் தன்னுடைய மனைவியை எவனோ ஒருத்தன் தூக்கிம் போயிட்டு அவனை கூட மீட்க முடியாதவனாக இருந்தான், அவன் கையால் ஆகாதவான்றது இருக்கிறதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைன்றத இக்ஷாகு வம்சத்துக்கு ஒரு இழுக்கு இல்லாமல் நான் நினைச்சினேன். இப்ப என்னன்னா, நிர்குணம் பிராதரம் தியக்த்வா யோமாம் ஸ்வயம் உபஸ்திதா விபீஷணஸ்ய பக்தஸ்ய சபலோத்ய பரிசுதா, என்னமோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் தெரியாதவளான்னு அதெல்லாம் சொன்னேன். ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொல்ற, அப்ரவீத் பருஷம் சீதாம் மத்தியே வானர ரட்சசாம் யத் கர்த்தவியம் மனுஷேன தர்ஷணாம் பரிமார்ஜதா தத்கிருதம் சகலம் சீதே சத்ருஹஸ்தமர்ஷணாத். ஒரு மனுஷனால என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்ட, வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால நீ என்ன பண்ண, தத்கச்சஹ்யம் அபியனுஜாதா யதேஷ்டம் ஜனகாத்மஜே ஏதா தசதிசோ பத்ரே காரியமஸ்தி நமேத்வயா, நமேத்வயா காரியமஸ்தி, உன்னோட எனக்கு ஒண்ணும் காரிய சங்காத்தமே இல்லப்பா, இதோ பத்து திக்குல நீ எந்த திக்குல வேணா போயிடு. தத்கச்சஹ்ய அபியனுஜாதா, இப்படி சொல்ற இப்ப இந்த சன்னிவேசத்துலதான் சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணிக்கிறா. இதெல்லாம் கேட்கிற இவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, ததப்பிரியார்ஹஸ்ரவணா ததப்பிரியம் பிரியாத் உபசிருத்ய சிரஸ்ய மைதிலே உபமோச்ச பாஷ்பம் சபருஷம் பிரவேபிதா கஜேந்திரஹஸ்தாபிஷதே வதல்லகி அப்படியே நெடுங்கிறாளாம். சீதா பிராட்டி ராமனிடத்துல இருந்து ஒரு பரிவான வார்த்தை, ஆதரமான வார்த்தை, ராமன் கட்டிக்க போறேன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்க போக, பத்து திக்கும் இருக்கு நீ எங்க வேணா போ யாரோட வேணா போன்னு சொல்லி சொல்ல வார்த்தைய சொல்ற, இந்த வார்த்தைய கேட்ட உடனே அப்படியே கண்ணுல ஜலம் வருதான், அழறாளா. ஏவ முக்தாது வைதேகே பருஷம் ரோமஹர்ஷணம் ராகவேண சரோஷேண பிரசம் பிரவியதிதா பவதி. அப்பதான் அவ என்ன பண்ண,
किम्मा मदद संवाक्यम ईदृशं श्रोत्रालोलनं रुक्षं श्रावयते वीर प्राकृतः प्राकृतामिव அதுதான் சொல்ற நீ ஒரு சாதாரண மனுஷன் ஆட்டமும் நான் என்னையும் ஒரு சாதாரண ஸ்திரீ ஆட்டமும் நினைச்சுட்டு என்ன வார்த்தை நீ சொல்றேன்னு கேட்கிறாவ இப்ப இதுல இருந்து ஏற்படுறது இவ ரெண்டு பேரும் பிராகிருத்தாள் இல்ல சாதாரண மனுஷியால் இல்ல ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணச்சு மகாலட்சுமி தான் சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணிருக்கான்றது தானே சத்தியம் இதை தெரிஞ்சுக்காத ஏதோ லோகத்துல இருக்கவும் மாதிரி சொல்றிய நீ என்று சொல்ற அப்போதான் தேவதைகள் மொத்த பேரும் வந்து இவரிடத்துல பிரார்த்தனை பண்றா ஒருத்தர் மாத்திரம் இல்ல எல்லாரும் அப்போ மகரிஷிகள் எல்லாரும் அதாவது தேவதைகள்லாம் வந்து அதுல தசரத சக்கரவர்த்தியும் அங்க வந்துடுறது அவளும் வந்து இந்த சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ண உடனே அக்னி அவள் அவளுடைய ஒரு பரிசுத்தமானவள் நீ யாருன்னு நினைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லச்சே ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சாதாரண மனுஷன் நினைச்சிருக்கேன்னு சொல்லச்சு ஷடர்தனயன ஸ்ரீமான் மகாதேவோ ப்ரஹத்வஜ கர்த்தா சர்வஸ்லோகஸ்ய பிரம்மா பிரம்மவிதாம்வர ஏதே சர்வே சமாகம்ய விமானை சூரிய சன்னிபை ஆகம்ய நகரீம் லங்காம் அபிஜக்முஷ்ட ராகவம் ஷடர்தனயன ஆறுல பாதி மூணு கண்ணு முக்கண்ணப்பனாக இருந்திருக்கிறவன் மகாதேவனாக இருந்திருக்கிறவன் அவன் ததோ வைஸ்ரவணோ ராஜா யமஸ்டாமித்ரகர்ஷனா சஹஸ்ராட்சோ மகேந்திரச்ச வருணச்ச பரந்தபா இப்படி மொத்த பேரும் வந்திருக்காளாம் இத்தனை பேரும் வந்து ராமனிடத்துல சொல்லி சொல்ற யாருன்னு நினைச்சுட்டு இருக்க ஏன் இப்படி சொல்ற நீதான் சாட்சாத் பரம்பிரம்மமாக இருந்துருக்கிற மகாவிஷ்ணு அவள் தான் சீதா பிராட்டி இத போய் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு சொன்னாராம் இப்படி தேவதைகள் எல்லாராலையும் கிருத்வோபதம் தசரதம் அங்க தசரதரையும் அழைச்சு வந்துட்டார் சுபா சொர்க்கலோகத்துல தசரதர் இருந்துருக்கே பாரு உங்க அப்பாவும் பாருன்னு சொல்லி சொல்லிட்டாராம் கிருத்வோபதம் தசரதம் விதிருத்ரமுக்கை தேவைஹி இவா எல்லாரும் விதிமுக்கிய தேவைஹி இவா எல்லாரையும் சீதாலட்சுமி பவான் விஷ்ணு சீதா லக்ஷ்மி நீர்தாம் பெருமாள் என்பதை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணார் இவர் பெரிய ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணாலும் கூட சாட்சாத் பரமாத்மா தான்றது அந்த இடத்துல தெரியப்படுத்துற ஆனா அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்திரஜித்தினுடைய பல அதுல போய் அவ போட்ட பிரம்மாஸ்திரத்துல கட்டுண்டு விழுந்து கிடந்தேன் அது ஏன்னு தெரியலையே ஒரு சமயத்துல இப்படி பண்றேர் இன்னொரு சமயத்துல பார்த்தோம்னாக்க இது இந்திரஜித்னால ஜெயிச்சவனாக ஆயிட்டேன்றது சொல்றார் இது எப்படின்னு எனக்கே ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்றார் அங்க என்ன வருதுன்னா சதத்ர லக்ஷ்மணோ திருஷ்டுவா நிராசோ ஜீவிதே பவந்த பவதி ராமம் கமல பத்ராட்சம் சரபந்த பரீட்சதம் ராமர் விழுந்து கிடக்கிறார் அதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ஒண்ணும் இல்லை சுசோச்ச பிராதரம் திருஷ்டா பதிதம் தரணி தலே ஹரயஸ்தாபிதம் திருஷ்டா சந்தாபம் பரமம் உங்கதாகாம் ராமர் விழுந்து கிடக்கிறே அங்க இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியல எல்லாம் ஆயிடுது யாருக்காக வந்திருக்கோம் அவர் விழுந்து கிடக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவ போய் சுக்ரீவனுக்கு போய் ஒரே சோகம் மொத்த பேருக்கு சோகம் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அங்கேருந்து நேர போறான் இந்திரஜித்து போறான் அவ்வளவுதான் இனிமே ஏந்திருக்கவே முடியாது ஏன்னா சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு முதல் நாளே முடிஞ்சு போச்சுன்னு அந்த இடத்துல போய் ராவணன் இடத்துல அப்பா இடத்துல போய் சொல்றான் ராவண இடத்துல சொன்னாக்கா ராவணனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தத்தீதோயானோ சரதல்பயோகோ லக்ஷணஞ்சாபி ராமஞ்ச விசம்ஜோ சரபீடிதோ வித்வஸ்த கவச்சம் வீரம் விப்ரவித்த சனாதனம் சாஜகை சின்ன சர்வாங்கோ சரஸ்தம்பமயோட்சிதௌ புஷ்பகுமானத்து சீதா பிராட்டியை ஏத்தின் போட போய் காமிடாவ ரெண்டு பேரும் விழுந்து கிடக்கிறதன்னு சொல்லி சொல்றாரு விமானத்துல ஏத்திண்டு போறா சீதா பிராட்டிய யுத்த காலத்துல பார்த்தமான ராமன் லட்சுமணர் ரெண்டு பேரும் மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டு இருக்க விழுந்திருக்காளாம் சீதா அந்த தரிச உபௌ சயானு சரதல் பயோ பானத்துல அடிபட்டு அப்படியே அதே அதையே ஒரு
இது மாதிரி அதுவே படுக்கையாக விழுந்திருக்காளா. லக்ஷணஞ்சா விசப்னோ சரபீடித்தோ, ரெண்டு பேரும் ஞாபகமே இல்லை, மூச்சு அடைஞ்சு விழுந்து கிடக்குறா, பிராணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, போயிட்ட மாதிரி தான் இருக்கு. வித்வஸ்த கவச்சோ வீரம் விப்ரவித்த சராசனம் சாயகை சின்ன சர்வாங்கோ சரஸ்தம்பமயோட்சிதோ, உடம்பு மொத்தம் அடி, எந்த பக்கத்துல பார்த்தாலும் ரத்தம் ஒழுகியும் கிடக்கிறது. கிழ விழுந்து கிடக்கிற ராமனும் லக்ஷ்மணும் விழுந்து கிடக்கிறா. புஷ்பக விமானத்துல இருந்து பாக்கிறா சீதா பிராட்டி. தௌ திஷ்டா பிராதரு தத்ர வீரம் சா புருஷம் சுபௌ சஜானோ புண்டரீகாட்சௌ குமாரா விவபாவகி. அங்க கூட பாருங்க புண்டரீகாட்சம்னு சொல்ற தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர்களா இருக்கான்னா. भर्ता रमण मध्यांगी लक्ष्मणं चासिते क्षणा प्रेक्षपां सुषुवेष्टं तौरुरोद जनकात्मजा. தரையில விழுந்து கிடக்கிறார், புழுதியில விழுந்து கிடக்கிறார். இவா ரெண்டு பேரும் ராமனும் விழுந்து கிடக்கிறார், லக்ஷ்மணும் விழுந்து கிடக்கிறார். இத பார்த்து அழறா. சாபாஷ்ம சோகாபீதா சமீட்சதோ பிராதரோ தேவசம பிரபாவோ விதர்க்கயந்தி நிதனந்தயோஸ்தா துக்கான்விதா வாக்கியமிதம் ஜகாதம். அப்படியே அழறாளாம் சீதா பிராட்டி. இப்ப இதுல சீதா பிராட்டி அழ வச்சதுனால இதுல ஜெயம் அடைஞ்சவன் யாருன்னாக்கா இந்திரஜித் தான். அப்ப இந்திரஜித்துக்கு ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தேர் பெருமாள். ஆனா ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க அத்தனை தேவதைகளும் வந்து காலில் விழற மாதிரி இருந்துருக்க, உண்மை எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலையே, என்னால உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் ராமாவதாரத்தினுடைய வைபவத்தை மங்களாசாசனம் பண்ற. யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜம் விஜேஷ்டாஹாம் கிருதோபதாம் தசரதம் விதிருத்ரமுக்கைஹி தேவை ஸ்துதஹ ச சகிலேந்திரஜிதா ஜிதாசி ஜிதோசி. அந்த ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.